வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், இங்கே எங்கெல்லாம் வந்து ஏமாந்துடக்கூடாது, எங்கெல்லாம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை இப்போ நிஃப்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை பார்க்குறவங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கருத்துக்களை அப்படியே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நிஃப்டியில் என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்களா? ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கு. ஒரு ஃபாலுக்கு பிறகு ஒரு லிட்டில வந்து வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், அதுக்கு பிறகு ஒரு ஃபால், அதுக்கு பிறகு வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், சரிங்களா? நான் இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். எந்தெந்த ரெசிஸ்டன்ஸு, மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக்கை வந்து எடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அப்படியே இந்த 21920 அப்படின்ற புள்ளியை பேஸ் பண்ணி சப்போர்ட் 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 திரும்பவும் வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறோம், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு அசண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடைக்குது. இங்கேருந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மறுபடி இங்கே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, சாரி, இது ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபால் நடப்பதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போது மார்க்கெட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கொடுத்துருச்சு. இங்கே பிரேக் டவுன் லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிலோவாக வச்சுக்கலாமே, 21920 அப்படின்றத நான் வந்து பிரேக் டவுன் லெவலாக வச்சுக்கிறேன். 21920 மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 21880, 21860, 21800, 21750, 21700, சரிங்களா? மார்க்கெட் அப்படியே கட 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 கடன்னு இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கட 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 கடன் ஒரு பெரிய ஃபாலை கொடுப்பதற்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இதை தான் நம்ம வந்து நம்ம ஆளுங்க மிஸ் பண்ணிடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்கு, ஒரு பெரிய ரிவர்சல் இந்த புள்ளியிலிருந்து தான் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ மார்க்கெட் எப்பொழுது வேண்டுமானாலும் தன்னுடைய பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு என்ன பேட்டர்ன், ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக தெரியக்கூடியது அப்படியே வந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்னாக வந்து மாறிடும், சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் மாற்றி வைக்கணும். அப்படி பார்க்குறப்போ 21860 தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த புள்ளியில் மார்க்கெட் வந்து ஃபேக் அவுட் பண்ணிடலாம், இந்த புள்ளி, சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ 21920 பிரேக் டவுன் பண்ணிவிட்டு 21860 அந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் எப்படி வந்து பிஹேவ் பண்ண போகுது, இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்னை வைத்து கால் ஆப்ஷன்ஸை மாற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை இழந்துட்டோம் அப்படின்னா, ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, இனிமேட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகத்தான் செய்யும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடே போயிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வந்து வந்துடக்கூடாது. நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான தடையை நம்ம வந்து கண்டறியணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 21860 தான் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட், சரிங்களா? ஸோ இந்த லெவலை தாண்டி என்னுடைய பிளான் வந்து எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21860 மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டு ஒரு 15-30 நிமிடங்கள் சஸ்டெயின் பண்ணணும், அல்லது ஒரு பர்ஃபெக்டான ரீடெஸ்ட்டை வந்து கொடுத்துக்கணும். கொடுத்த பிறகு ஃபர்தராக ஃபாலோ ஆவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இல்லை, மார்க்கெட் இந்த 21920 பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க, ஃபர்தராக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடு வந்துட்டு இருக்காங்க, இங்கே கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடந்து ஒரு நல்ல பேட்டர்னை உருவாக்குது அப்படின்றப்போ, ப்ரீவியஸாக இங்கேருந்து என்ன நடந்திருக்கு, ஒரு நல்லதொரு புல்பேக் வந்து நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, நல்லதொரு
புல்பேக் வந்து நடந்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஒரு அப்மூவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த புள்ளியிலிருந்து இந்த 21,860 உருவாகக்கூடிய பேட்டனை பொறுத்து மார்க்கெட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ரிவர்சல் நடக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வந்து பார்த்தாலும் அடுத்து மார்க்கெட் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்க போகுது, நமக்கு எந்த அளவுக்கு டார்கெட் கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து கணிக்கக்கூடிய ஒரு லேர்னிங் அப்படின்றது நமக்கு வந்து தேவை. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சு அடுத்த கட்ட டார்கெட் அப்படின்ட்டு வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் எந்த அளவுக்கு ப்ரீவியஸாக அந்த நம்பர் எப்படி வந்து ஆக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற்போல் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரேட் செட்டப்பாக இருக்கும், சரிங்களா? அதை தான் நான் இங்கே வந்து சொல்ல வரேன். 21,860 மார்க்கெட்டு ஏற்கனவே இந்த ஜோனுக்குள்ளே இருந்து 2 ரிவர்சல் வந்து எடுத்திருக்கு. ஸோ இப்போ 3rd முறையாக மார்க்கெட் இங்கே வருது அப்படின்றப்போ இங்கேருந்து ரிவர்சலும் எடுத்துடலாம். அப்போ இந்த பேட்டர்ன் அப்படின்றது வேலிட் எல்லாம் போயிடும், அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? 46,200 அப்படின்றது எனக்கு பிரேக் டவுன் லெவலாக வந்து இருக்க போகுது. மார்க்கெட்டு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்படி பார்க்குறப்போ 46,200 அப்படின்ற புள்ளி மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுதோ அப்போது 46,020, சரிங்களா? 46,020 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 46,930, சரிங்களா? 45,930, 45,800 அதிகபட்சமாக இந்த டார்கெட்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன், என்ன பிரச்சனை? நிஃப்டி நல்ல ஒரு பெரிய ஃபால் ஆகும், ஒரு மேஜரான லெவலை பிரேக் டவுன் பண்ணால் அப்படின்ட்டு வந்து சொன்னீங்க, இங்கேயும் வந்து வெறும் 400 புள்ளிகள் தான் வந்து சொல்கிறீங்க. நிஃப்டி வந்து 10 பாஞ்சா பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயும் இல்லைங்களா? அப்போது பேங்க் நிஃப்டிலையும் ஒரு பெரிய ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு வந்து கேட்கலாம். அதுக்கு தான் வந்து ப்ரீவியஸாக அந்த புள்ளியில் மார்க்கெட் எப்படி வந்து ஆக்ட் ஆகியிருக்கு, அங்கே எப்படி வந்து ட்ரேட் நடந்திருக்கு, அங்கே எப்படி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். அப்படி பார்க்குறப்போ இந்த 46,200 மார்க்கெட் 45,800 வரைக்கும் அதிகபட்சம் வந்து போகுது, சரிங்களா? அதுக்கு பிறகு இங்கே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெர்ட்டட் பேட்டர்ன், சரிங்களா? இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த 45,800 மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா கண்டினியூவாக கால் சைடு வந்து போகும், சரிங்களா? அது ஒரு நல்ல புல்லிஷாக இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க, சரிங்களா? ஸோ 45,800 உருவாகக்கூடிய பேட்டர்ன் அப்படின்றது மார்க்கெட்டை கால் ஆப்ஷன் சைடும், 45,800 மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணும்போது ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைடும் போகும், சரிங்களா? 45,800 அப்படின்ற லெவலே மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் 45,500, சரிங்களா? 45,350. ஸோ இந்த மாதிரி டார்கெட்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கே 45,800 பிறகு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணணும். ஒரு 15-30 சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலேயோ, அல்லது நல்ல வால்யூத்தோடு பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலேயோ நம்ம ஃபர்தராக டவுன் சைடு வந்து போகலாம், சரிங்களா? இங்கே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேக் அவுட் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மார்க்கெட் எப்பயுமே வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணும், சரியாக கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்து கொடுக்குறேன், இந்த மாதிரி தான் ஃபாலோ வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை ஏமாற்றுவதற்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ அதனால் அங்கே ரொம்ப கவனமாக வந்துருக்கணும். 45,800 டக்குன்னு கிராஸ் பண்ண உடனே வந்து எடுத்துடணும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும், டக்குன்னு இந்த புள்ளி தொட்ட உடனே இங்கே பையர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, டக்குன்னு தொட்ட உடனே இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 200-300 புள்ளிகள் மேலே வந்து போயிடும். அப்போது உங்களுக்கு ஸ்டாப்லாஸும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களால் போட முடியாது. அதுக்கப்புறம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ உங்கள் பொசிஷனை எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப ரெட்டாக போயிட்டே இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் இந்த புள்ளியிலிருந்து ரிவர்சல் ஆகும், இந்த புள்ளியிலிருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்ட்டு கேபிட்டலை டோட்டலாக வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி தவறுகளை வந்து செய்யாதீங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடருக்கு பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் தான் நமக்கு பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் ஆக்ஷனில் நாலேஜ் வளர்த்துக்கிறவங்க எல்லாம் பேஷன்ஸையும் வளர்த்துவதற்கு முயற்சி வந்து பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
நிப்டி மிட்கேப் தான், சரிங்களா? இந்த மிட்கேப் நிப்டி நாளைக்கு எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருக்கும் தெரியும் இந்த புள்ளி புல் பேக் லெவல், சரிங்களா? திரும்ப இங்கே வந்து டச் பண்ணுறாங்க, இங்கேயும் புல் பேக் வந்து ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுனாக ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது மார்க்கெட் எங்கே இருந்து ஒரு பிரேக் டவுன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,402 அப்படின்றது நமக்கு முதல் கட்ட பிரேக் டவுன். ஸோ 10,402 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணும்போது 10,330 அப்படின்ற புள்ளியை வந்தடையும். 10,330 அப்படின்ற புள்ளியை வந்தடையுது அப்படின்னா, அடுத்த கட்ட டார்கெட் அப்படின்றது 10,250 வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நிப்டி பேங்க் நிப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதே தான் இங்கேயும். இந்த 10,250 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில், இங்கே இருந்து வந்து ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றப்போ கண்டினியூவாக வந்து கால் ஆப்ஷன் சைட் போகும், சரிங்களா? ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,250 10,500 வரை போயிருக்கு, சரிங்களா? ஸோ அதனால் இங்கே இந்த ஜோனை வந்து டச் பண்ணுறாங்க, திரும்ப 10,500 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் அந்த அளவு பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண இல்லைனாலும், இங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது குறைந்தபட்சம் அதில் வந்து பாதியாவது வந்து போகும், சரிங்களா? 10,250 ஒரு 10,350 ஒரு 100 புள்ளிகளாவது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதற்குண்டான பேட்டர்ன் வந்து உருவாகுதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். எப்போ மிகப்பெரிய ஃபால் வந்து வர போகுது, எப்போ தான் நடக்கும் அப்படின்னா, அதே தான் 10,250 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ, 10,200 ஃபஸ்ட் டார்கெட், 10,130 10,100, சரிங்களா? 10,100 பிரேக் அவுட் பண்ணால் அதிகபட்சமாக 10,000 வரை வந்தடையும். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் மிட்கேப் இது மூன்றோடைய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் இது, எப்படிலாம் மார்க்கெட் வந்து பிகேவ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே வந்து பேசியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வழி எது வாழும். நன்றி.